அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, தமிழகத்துல எந்தெந்த தலைவர்களுக்கு எந்தெந்த ஊர்ல நினைவிடமும் மற்றும் மணிமண்டபமும் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாம பார்க்க போறோம். இது வந்து ஏன் முக்கியம் அப்படினா, சமீபத்துல தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில ஏதாவது ஒரு தலைவருக்கு நினைவிடமோ அல்லது மணிமண்டபமோ கட்டுவதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டே இருக்காரு. அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதிலிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒன்று பொறுத்துகவாவோ இல்லது நார்மலான கொஸ்டினாவோ எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடம். இவருக்கு சென்னையில் மெரினா பீச்சில் வந்து நினைவிடம் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், இவருக்கான நினைவிடம் வந்து சென்னை மெரினா பீச்சில் தான் கட்டப்பட்டிருக்கு. இவருக்கு மட்டும் இல்லாமல் டாக்டர் கலைஞர் அவர்கள், டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இவர்களுடைய நினைவிடமும் சென்னை மெரினா கடற்கரையில் தான் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவிடம். இவருடைய நினைவிடம் வந்து சென்னையில் கிண்டியில் இருக்குது. அடுத்து மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய நினைவிடம். இவருடைய நினைவிடமும் சென்னையில் கிண்டியில் தான் இருக்குது. பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, திராவிட கட்சி தலைவர்களுடைய நினைவிடம் வந்து மெரினா கடற்கரையிலையும், காங்கிரஸ் தலைவர்களுடைய நினைவிடம் வந்து சென்னையில் கிண்டியிலையும் வந்து இருக்குது. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவு இல்லம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில் தியாகராய நகரில் இருக்குது. அதுவே பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய இல்லம் அப்படின்னு கேட்டாங்கன்னா விருதுநகரில் இருக்குது. அடுத்து மொழிப்போர் தியாகிகளுடைய மணிமண்டபம். இவருக்கு எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னையில் கிண்டியில் கட்டப்பட்டிருக்கு. மொழிப்போர் தியாகிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாளமுத்து மற்றும் நடராஜன் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் 1938 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு மறைந்திருக்காங்க. அவருடைய நினைவாக வந்து இந்த மண்டபம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், அவருடைய நினைவிடம் எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னையில் கிண்டியில் கட்டப்பட்டிருக்கு. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெட்டமணி சீனிவாசன் அவர்கள் பொதுவாக வந்து தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் வந்து 1931 அம்பேத்கரோடு சேர்ந்து 2 வட்டவேசிய மாநாட்டில் வந்து கலந்துருக்காரு. அடுத்து பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு இல்லம். இவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருக்குது. அண்ணா அவர்கள் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருக்காரு. அடுத்து பெரியார் மற்றும் அண்ணா நினைவிடம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து தீரன் சின்னமலை மணிமண்டபம். இவருக்கு எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் கட்டப்பட்டிருக்கு. தீரன் சின்னமலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் வந்து கொங்கு நாட்டு பாளையக்காரர். அடுத்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவிடம். அவருக்கு எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூரில் கட்டப்பட்டிருக்கு. ராஜீவ்காந்தி அவர்கள் 1991 தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகம் வந்தப்போ ஸ்ரீபெரும்புதூரில் வெடிகுண்டு வைத்து கொல்லப்படுறாரு. அதனால் அங்கேயே வந்து அவருக்கு நினைவிடம் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுடைய நினைவிடம். இவருக்கு எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் தில்லையாடியில் கட்டப்பட்டிருக்கு. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க பிறந்தது முதல் இறப்பு வரை எல்லாமே வந்து தென்னாப்பிரிக்காவில் தான். இவர் வந்து காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்போ தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் அவருடன் சேர்ந்து அங்கு இந்தியாவர்களுக்கு எதிராக நடத்தப்படுற இனவெறிக்கும் அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடியிருக்காங்க. அடுத்தது சுப்பிரமணிய சிவா அவருடைய மணிமண்டபம். இவருக்கு எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, தர்மபுரி மாவட்டம் பப்பாரப்பட்டியில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து மனுநிதி சோழன் அவருடைய நினைவு மண்டபம். இவருக்கு வந்து திருவாரூரில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம். இவருக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து மருதுபாண்டியர் நினைவு மணிமண்டபம். இவங்களுக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு மண்டபம். இவருக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் சுறாக்குளத்தில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து கக்கன் அவர்களுடைய மணிமண்டபம் வந்து மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து மகாகவி பாரதியார் அவர்களுடைய மணிமண்டபம். இவருக்கு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் கட்டப்பட்டிருக்கு. மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த ஊர் என்னென்னா எட்டயபுரம் தான். அடுத்து வ உ சிதம்பரம் அவருடைய இல்லம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் இருக்குது. அடுத்து வீரன் சுந்தரலிங்கம் அவர்களுடைய நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. வீரன் சுந்தரலிங்கம் யார் அப்படின்னா, கட்டபொம்மனோட படைத்தளபதியாக இருந்திருக்காரு. கட்டபொம்மனை வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து சூழ்ந்திருக்கும்போது இவர் வந்து இவருடைய மனைவியுடன் சேர்ந்து ஆங்கிலேயர்களுடைய வெடிமருந்து கிடங்களை போய்
தீ வச்சு தற்கொலை படையாக நடத்தியிருக்காரு. அடுத்து உமர் புலவர் அவருடைய நினைவிடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் இருக்குது. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய மணிமண்டபம், இவருக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் வந்து மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பாஞ்சாலங்குறிஞ்சியோட பாளையக்காரராக இருந்திருக்காரு. இவரை தூக்கில் போட்ட இடம் தான் வந்து கயத்தார். அடுத்து வாவு சிதம்பரம் அவர்களுடைய மணிமண்டபம், இவருக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து பூலித்தேவன் நினைவு மாளிகை, இவருக்கு வந்து நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற இடத்துல வந்து கட்டப்பட்டிருக்கு. அது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. பூலித்தேவன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் வந்து நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற ஒரு பாளையத்தோட பாளையக்காரர். அடுத்து கால்டுவெல் நினைவு இல்லம், இவருக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையான்குடியில் வந்து கட்டப்பட்டிருக்கு. கால்டுவெல் வந்து திராவிட மொழி பற்றி ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காரு. அடுத்து வாஞ்சிநாதன் அவருடைய மணிமண்டபம் வந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்து ஒண்டிவீரன் அவருடைய மணிமண்டபம் வந்து பாளையங்கோட்டையில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஒண்டிவீரன் யார் அப்படின்னா பூலித்தேவரோட படைத்தளபதி தான் யாருன்னா ஒண்டிவீரன். அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய மணிமண்டபம் வந்து கன்னியாகுமரியில் வந்து கட்டப்பட்டிருக்கு. காமராஜர் பற்றி இதில் வந்து மணிமண்டபம் வந்து கன்னியாகுமரியிலையும், நினைவு இல்லம் வந்து சென்னை டி நகர்லேயும், அவருடைய இல்லம் வந்து விருதுநகர்லேயும் இருக்குது. அடுத்து மார்ஷல் நேசமணி அவருடைய மணிமண்டபம் வந்து நாகர்கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்து கோபால் நாயக்கர் அவருடைய மணிமண்டபம் திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாட்சியில் வந்து இருக்குது. அடுத்து ஓவந்தூர் ராமசாமி அவருடைய மணிமண்டபம் வந்து விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூரில் இருக்குது. இவர் தான் வந்து இந்தியா சுதந்திரம் பெறும்போது தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்தார். அடுத்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் மணிமண்டபம் வந்து திண்டுக்கல்ல கட்டப்பட்டிருக்கு. அடுத்து சகஜானந்த அவருடைய மணிமண்டபம் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து தீரன் சின்னமுறை அவர்களுடைய நினைவிடம் வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரியில் வந்து இருக்குது. தீரன் சின்னமலையில் வந்து தீரன் சின்னமலையை தூக்கிலிட்ட இடம் தான் வந்து இந்த சங்ககிரி. அடுத்து ஜான் பென்னி குயிக் அவருடைய நினைவிடம் நினைவு மண்டபம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தேனியில் இருக்குது. ஜான் பென்னி குயிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் தான் வந்து முல்லைப்பெரியார் டேமை கட்டினவர். இவர் இல்லைன்னா வந்து இன்றைய தமிழகத்தோட தென் மாவட்டம் வந்து வறட்சியால் தான் வந்து இருந்திருக்கும். அடுத்து தியாகி சங்கரலிங்கனார் மணிமண்டபம், இவருடைய மணிமண்டபம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகரில் இருக்குது. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு இருந்ததை வந்து தமிழ்நாடுன்னு மாற்ற சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. உண்ணாவிரதம் இருந்து உயிரும் துறந்துடுறாரு. அடுத்து நாராயணசாமி நாயுடு அவருடைய மணிமண்டபம், இவருக்கு வந்து கோயம்புத்தூரில் இப்போ கட்டப்பட்டு வருது. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு விவசாய தலைவர். 1950களில் மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 16 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருந்த மின்சாரத்தை வந்து 4 மணி நேரம் தான் தருவோம் அப்படின்னு சொல்லி குறைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மின்சாரம் வந்து அவங்களுக்கு தேவைப்படணும்னு சொல்லி மாற்றுறாங்க. அதனால் நாராயணசாமி நாயுடு அவர்கள் என்ன பண்ணுறாருனா பல்வேறு விவசாயிகளை வந்து அணி திரட்டி கோயம்புத்தூரில் வந்து பெரிய போராட்டம் நடத்துகிறாரு. இவர் போராட்டத்துக்கு வந்து மாட்டு வண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நிறுத்தி வந்து பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி போராட்டத்தை வந்து 1970களில் தமிழக அரசு வந்து மின்சாரத்துக்கான கட்டணத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கு எதிராகவும் வந்து அந்தளவு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டங்கள் வந்து அமெரிக்காவின் நியூயார்க் பத்திரிகையிலேயே வந்து புகைப்படமாக வந்திருக்கு. இவருக்கான மணிமண்டபம் வந்து போன வருஷம் வந்து முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு. இப்போ வந்து கட்டப்பட்டு வருது. அடுத்து சிவந்தி ஆதித்யர் அவருடைய மணிமண்டபம், இவருக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வந்து கட்டியிருக்காங்க. சமீபத்தில் தான் வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து முத்து மண்டபம், இது எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா வேலூரில் கட்டப்பட்டிருக்கு. யாருக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கடைசி ஸ்ரீலங்காவோட தமிழ் அரசன் யார் அப்படின்னா விக்ரமராஜ சிங்கம், அவருடைய நினைவாக வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்து வள்ளல் அதியமான் கோட்டம், இவருக்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து நினைவிடம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு கூடுதலான சுவாரஸ்யமான தகவல் தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த நினைவு சின்னம் வந்து 1988 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அன்றைய தமிழக ஆளுநர் அவர்களால் திறந்து வைக்கப்படுது. இதில் இருக்க அரசர் யார் அப்படின்னா வந்து மனுநீதி சோழன். இவரை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இவர பெருமைப்படுத்தும் விதமா, அதாவது நீதி வழங்கும்போது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம கெட்டவனோ நல்லவனோ நம் குடும்பத்தை சேர்ந்தவனோ என்ற எந்த பாகுபாடு இல்லாமல் நீதி வழங்கியிருக்காரு இந்த அரசர். இவரை பெருமைப்படுத்தும் விதமாக வந்து இவருடைய நினைவு சின்னத்தை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து திறந்து வச்சுருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.